மேட்ச் நம்பர் 32 ஆன் ஜெனெக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர் ஜெனெக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர் பயங்கர ஆரவாரமா போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு we've got yet another two participants coming and joining us for the bottle hitting challenge straight drive la rendu pere rendu contestant vandirukanga jayasaran from sri perambudur and santosh kumar from porur rendume oor oor nu mudiyude inik anda oor dhaan p dog south african team analyst adhe mari nam chief guest nammala join pantaaru nachina taman taman paadu paadi aarambingla eppadi aarambinga brother I can't hear you so you can't hear me ipo yeah I can hear you now yeah butta bomma paadukku namma aadradoda jaasti david warner dhaan aadraaru neenga adha pathi happy irukingla yeah illa in fact butta bomma paata illa david warner and family ah apdiye sometimes theriya maatengudhu andha paata avar aadiye famous aitaaru andha mari nariya or happy songs ah podreengla thaman eppadi adha manage pandreenga adha happy soul bringing out happy songs ah like it's all experience brother because cinemas la irundhu we had of kacheri experience ஏகப்பட்ட கச்சேரி ஒரு இடம் எப்படி மேட்ச் ஒரே உடம்ப போய் ஆடுறோமோ அந்த மாதிரி அதே மாதிரி மேட்சும் கச்சேரியும் உடறதே இல்லை ஆறு மணி மேட்ச் சாயந்தரம் நாலு மணி அது வந்துடுறதே இல்லை அது வந்து சின்ன வயசுல இருந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் தமன் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல கிரிக்கெட்டர் அவர் ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேனா அவர் எந்த இடத்துலயும் விடாம மேட்ச் விளையாடுவாரு தமன் நீங்க உங்களோட பேட்டிங் ஸ்டைல் கிறிஸ் ஸ்ரீகாந்தா சுனில் கவாஸ்கரா பாட்டுலேயும் தமன் இப்ப ஒரு பாட்டை ஹம் பண்ணுவாரு அந்த பாட்டை யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கதான் டாஸ் ஜெயிக்க போறீங்க டாஸ் ஜெயிச்சதும் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் சூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க ஆட போறீங்களா செகண்ட் ஆட போறீங்களாங்கிறது சூஸ் பண்ணலாம் தமன் இஃப் யூ ஆர் ரெடி டேக் இட் அவே ஃபார் தி டாஸ் எஸ் தரராரா தரராரா தர 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 தரராரா தரராரா தர 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 என்னடா யாரா சொல்ல போறீங்க சந்தோஷ் குமாரா ஜெயசரணா என்ன பண்ண போறீங்க batting first okay runs on the board seri santosh kumar yaar chairman select sir santosh na apuram varendana uttar sampa chairman of select ah santosh na choose panna mudiyadhu ore cm ore pm ore chairman andha mari p dog santosh kumar toss jeichi batting first aadi irukkaru porura sri perambudura enna nenikireenga p dog south african team performance analyst adhu ipo neenga paathinga trend eppadina ellarume vandu டாஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா சேசிங் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுக்கும் ஒரு தில்லு வேணும் சோ அந்த சந்தோஷ் அந்த தில்ல எடுத்திருக்காரு ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டான்ஸ் எல்போ எல்லாம் கலக்குது முதல் பாலே பாட்டில செதற விட்டாரியா இதை விட நீங்க என்ன கேட்க முடியும் அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா டைம் எடுத்துட்டு ஒரு பேக் ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடினார் பாத்தீங்களா அது கவனிச்சிங்களா நீங்க இல்ல அந்த ட்ரிகர் ரொம்ப அழகா இருக்கு அவரோட எல்போ ரைஸ் எல்லாம் பாருங்க மேல ரொம்ப நல்லா இருக்கு ஒரு காம் அண்ட் கம்போஸ்டா கிளீனா பேட்ட பின்னாடி எடுத்து வச்சு பொசிஷன் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட்ல காலை வச்சுட்டு ஆஹா ரெண்டுக்கு ரெண்டு பின்னிருக்காரு சும்மா என்னது ஆரன் ஃபின்ச் மாதிரி இருக்கு அவரோட ஸ்டான்ஸ் ஆரன் ஃபின்ச் மாதிரி இருக்கு ஒரு வாட்டி கிள்ளி பாத்துக்கப்பா பிஞ்ச் பண்ணி பாத்துக்க ஆரன் ஃபின்ச் சார் கொஞ்சம் இந்த எங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம் பத்தி சொல்லுங்க நீங்க போடுற பாட்டு டேவிட் ஆர்னர் பிடிச்சிருக்கு நீங்க சொல்றது சந்தோஷ்குமார் போதும் மூணு பால் தான் அடிச்ச மூணுலயுமே சென்டம் அடிச்சிருக்க கிட்ட வந்து போதும் நீ ஆடினது பாத்துட்டோம் எல்லாம் ஜெயசரன் சேஸ் பண்ண போறாரு தமன் எப்படி ஆடினார் நினைக்கிறீங்க தமன் ரொம்ப நல்லா ஆடினாரு நீங்க சொன்ன மாதிரி அவரோட ஸ்டான்ஸ் தான் அவரோட அவரோட டார்கெட்டுக்கு ரொம்ப அந்த பேலன்ஸ் ப்ராப்பரா இருக்கு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டா நிக்கிறாரு கொஞ்சம் இந்த ராகுல் டிராவிட் ஃபீல்ஸ் இருக்கு அவர்கிட்ட நல்லா கவர் டிரைவ் நல்லா கவர் டிரைவ்ல தான் பெரிய
ஒரு ஒரு வால் ஆக ஒரு சான்ஸ். நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு இவரை வாலான்னு கூப்பிடலாம். ஜென் நெக்ஸ்டோட செவரு ஆவியா அப்படின்னு பாக்கலாம். ஜெயசரன் சேசிங் ரெடியா? ஓ பாட்டு போட்டு காட்டு. என்ன பியூட்டிஃபுல்லா போகுது பாருங்க கால். இந்த ஆம்லாக்கும் கேலிஸுக்கும் எக்ஸெப்ஷன் இந்த பேக் அண்ட் அக்ராஸ் டிகர். இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும், ரெண்டாவது ட்ரிகர் முடியும் போது பாத்தீங்கன்னா போத் லெக்ஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அது வந்து அவரோட கோச்சுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்து பாருங்க. நான் சொன்னப்புறம் யோசிச்சு பாருங்க, என்ன அழகா பேலன்ஸ் வருது. ஹெட் அண்ட் டாப் ஆஃப் த பால் பியூட்டிஃபுல்லா லீன் பண்ணி கிளாசிக்கலா ஆடுறாரு. இது வந்து நம்ம சீனியோட செஷனுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அடேங்கப்பா, ரெண்டு பாட்டில் வச்சிருக்காரு, இன்னும் ஒரு பால் சான்ஸ் கொடுப்போம். மூணுக்கு மூணு ஈக்குவல் பண்றாருன்னு சந்தோஷம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ செலக்டர் இன் திஸ் பர்டிகுலர் மேட்ச். ஏன்னா நிறைய தடவை நம்ம ஸ்குவாட செலக்ட் பண்ணும்போது பசங்களை டிராப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. ஆனா இது ஒரு ஒன் ஹெல் ஆஃப் அ மேட்ச் தான் சொல்லணும் பிரசனா. தேங்க்யூ ஜெயசரன். ஜெய்சரன் ஸ்கிரீன் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. செலக்டர்ஸ் தமன், நீங்க செலக்டர் ஃபர்ஸ்ட் ஓட்டு எடுக்க போறீங்கன்னா யாரு ஓட்டு போடுவீங்க ரெண்டு பேர்ல? டெஃபினெட்லி சந்தோஷ், பிகாஸ் அவர் பயங்கர ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு, அவர் ஒரு ஐஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இஸ் ஏபிள் டு கரெக்டா எங்க அடிக்கணும்னு ஒரு டார்கெட் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா 11 ஃபீல்டர்ஸ் தாண்டி உள்ள அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சோ தி ஹோல் திங் டு ஃபிட் டு சந்தோஷ். சந்தோஷ் ஒரு ஓட்ல ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட் இஸ் கோயிங் டு கோ டவுன் டு தி வயர். எனக்கு தெரிஞ்சு டெக்னிக் ஸ்ரீனி வாங்க. ஃபேண்டாஸ்டிக், ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆடுனாங்க. போத் ஹேட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக். ஒருத்தர் பாத்தீங்கன்னா டெக்னிக் வெரி சிம்பிளிஃபைட், தி அதர் பர்சன் ஹஸ் குட் டெக்னிக் பட் காம்ப்ளிகேட்டட் டெக்னிக். சோ மை ஓட் வில் கோ டு சந்தோஷ் குமார். சிம்பிளா இருக்கு சந்தோஷ டெக்னிக். தேங்க்யூ ஸ்ரீனி சார், தேங்க்யூ. சிம்பிளா இருக்கு சந்தோஷோட டெக்னிக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம பாத்துருவோம் நெக்ஸ்ட். நம்ம ரூல்ஸ் ராஜ் என்ன சொல்றாரு? ரூல்ஸ் ராஜ் வாங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருமே ரூல்ஸ் பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாங்க. பட் நம்மளோட பேசிக் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டில் அடிக்கணும். பாட்டில எடுத்த மூணு அட்டம்ப்ட்லயும் மூணு வாட்டியும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணது சந்தோஷ் குமார் தான். என்னோட ஓட்டு சந்தோஷ்க்கு தான். சந்தோஷ் குமாருக்கு கூப்பிட்டு ஓட்ட கொடுத்துருக்காரு ரூல்ஸ் ராஜ். தேங்க்யூ ராஜ். எனக்கு இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறது ஆட்டிடியூட் அரவிந்த் என்ன சொல்ல போறான்னு கேக்குறதுக்கு. ஆட்டிடியூட் அரவிந்த் சொல்லுங்க. ரெண்டு பேருமே செமையா பண்ணாங்க, சூப்பரா கலக்கியிருக்காங்க. என்ன சொல்றது, ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. அந்த ரெண்டாவது ஆடின பையன் அந்த போட்டு இந்த கிளவுஸ் கொஞ்சம் நல்லா ஒரு தில்லுக்கு துட்டுன்னு ஆடினா. பிளஸ் அது வந்து லேட்டஸ்ட் டெக்னிக், அது பேக் அண்ட் அக்ராஸ் மூவ் பண்றதுன்றது. இன்ஃபேக்ட் நல்லா ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் ஆடணும் அப்படிதான் பண்ணும். அதனாலதான் ஏபி டிவிலியர்ஸும் அஷிமா அவ்வளவும் பண்றாங்க நம்ம பிரச்சனைக்கு தெரிஞ்சிருக்கோம். சோ எனக்கு என்னோட ஓட்டு வந்து நான் ரெண்டாவது ஆடின பையனுக்கு தான் நான் போடுறேங்க. அந்த ஹாஷி மாம்லா மாதிரி ஆடின பையனுக்கு தான் நான் போடுறேன். ரைட், ஓகே. ஹாஷி மாம்லா ஆல்சோ நோன் அஸ் ஜெயசரன் தான் ரெண்டு ஓட்ட வாங்கிருக்காரு கிட்ட இருந்து. லீட்ல போயிருக்காரு சந்தோஷ், ஆனா ஒரு ஓட்ட சேகரிச்சிருக்காரு ஜெயசரன். லெட் சி வாட் தி சேர்மன் ஹஸ் டு சே. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் வாங்க சந்தோஷ் சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? நான் எனக்கு புதுசா சொல்லிட போறேன், டிசிப்ளின் தான் எல்லாமே. சந்தோஷ் பார்த்தோன்னே கிரிக்கெட்டர் மாதிரி இருந்தாரு. இவரு கிளவுஸ் எல்லாம் போட்டிருந்தாருன்னு நம்ம ஆட்டிடியூட் அரவிந்த் சொன்னாரு, ஆனா அது கிரிக்கெட் கிளவுஸ் மாதிரி இல்ல, பைக் ஓடுறதுக்கு போட்ட கிளவு மாதிரி இருந்தது. அண்ட் அதே மாதிரி கருப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு. ஒருவேளை இவர் கிரிக்கெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனா டிசிப்ளின் தான் எல்லாமே. நான் சொல்ற மாதிரி பச்சை கலர் பாட்டில் தான் ட்ரில்ல இருந்தது. சந்தோஷ் பச்சை கலர் பாட்டில் தான் வச்சாரு, அதுவும் பச்சை இதுவும் பச்சை. என்னோட ரெண்டு ஓட்டுமே சந்தோஷ். சந்தோஷுக்கு ரெண்டு ஓட்டு பேருக்கு. ஜெயசரன் நல்லா தான் ஆடினாரு, ஆனாலும் அந்த சிம்பிளிஃபைங் டெக்னிக் எல்லாரோட மனசையும் கவருது. நல்ல லீட்ல போய் சந்தோஷ் குவாலிஃபை அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டாரு. ஜெயசரன் you did everything perfect, so there is no harm in losing when you did everything perfect. So keep your head high and all very best for the next competition. Na enna solluvena or player ku or jayasaran ku enna solluven indha situation la appadina evlo thara selections nariya per miss pannuvaanga 11 la inda drop aavanga squad la select aavamaatanga yen ipo therinjikanga nama nallave velaiyadnalum ella boxing tick pananum adhiyum miri runs adikanum adhu dhaan most important. So jayasaran you did really well, but the simple technique of santosh really took it away today. All the very best for you Jayasaran, and very well done Santosh. Congratulations Santosh, you moved on to the next round. Inniki porur jeichirge. Thank you for participating. Thank you sir. Thank you sir.
மேட்ச் நம்பர் 33 ஆன் ஜெனெக் சூப்பர் கிரிக்கெட்டர் வருக வருக என்று எல்லாரையும் வரவேற்கிறேன். சமீர் கான் அபினாஷ் ஜாயின் பண்ணிருக்காங்க. சமீர் கான் சொல்லுங்க, எந்த ஊரு? தாம்பரம். தாம்பரம், ஓகே, அது ஒரு ஊர் இல்ல, இங்க சென்னை, சென்னையில இருந்து மிக அருகாமையில் உள்ளது தாம்பரம். ரைட், அபினாஷ் நீங்க சொல்லுங்க, எங்க வந்திருக்கீங்க? மயிலாடுதுறை. மயிலாடுதுறையிலும் வானம் மேகமூட்டத்தோட தான் காணப்படுகிறது இல்லையா? சரி, ஓகே. ரைட், அபினாஷ் என்ன பண்ண போறீங்க? தாம்பரத்தில் சமீர் கான் வந்திருக்காரு, பின்னி பெடல் எடுத்துருவீங்களா மயிலாடுதுறையில இருந்து? சரி, ஓகே. தமன், இது வரைக்கும் பாத்துருக்கீங்க கான்டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடந்து பாத்துருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கு? No, ரொம்ப இட்ஸ் லைக் பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. மேபி ஐ அம் ரியலி ஃபீலிங் குட் பிகாஸ் என்ன, ஒரு இந்த சின்ன சின்ன ஒரு வீட்டோட இது மேட்டர் வச்சு, ஒரு சின்ன பாட்டில் வச்சு, ஒரு இது வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிகாஸ் நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட இந்த ஷோ பத்தி ஐ டென்ட் கோ சச் டீப்பர் பை ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டா. ஸோ நானும் வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங். ஸோ இட்ஸ் வெரி குட், ரியலி ஹாப்பி தட் ஐ அம் ஹியர் டுடே. சின்ன மீட்டர்ல பண்றோம் அப்படின்னீங்க, எவ்ரி மீட்டர் மேட்டர்ஸ், அதுதான் கணக்கு. தேங்க்யூ தமா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். பிரசன்னா என்ன சொல்ல போறீங்க? மூஞ்சி முக வாட்டத்தை பார்த்து சொல்லுங்க, தாம்பரமா மயிலாடுதுறையா? எனக்கு நான் எப்ப நீங்க கேட்டீங்கனாலும் நான் வந்து 90s early 90s வந்து கம்பை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆடி இருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் அந்த சாஃப்ட் கார்னர்னு பாத்தீங்கன்னா அது மயிலாடுதுறையா இருக்கட்டும், திண்டுக்கலா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், லைட்டா சரியும். பட் இருந்தாலும் as one of the judges நான் பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. பட் இருந்தாலும் I'm going to put my money on the district's boy from Mayavaram. Go well, pa. உனக்கு நல்லா எல்லாரும் கை தட்ட போறாங்க அபினாஷ். ரைட், பாத்துடலாம். டாஸுக்கு தமன், என்ன பாட்டு? நுட்ட பொம்மாவா இல்லையா, என்ன பாட போறீங்க? இல்ல, தெரிஞ்ச பாட்டாவே கொடுக்கலாம், சம்பந்த தெரியாத இருந்தா கஷ்டம் இல்ல. டேக் இட் அவே ஃபார் தி டாஸ். தேங்க் யூ தமன். ஓகே. தன்னானே 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 முதல்ல சொல்றது வின்னர் கண்டுபிடிச்சிங்களா? கலாசலா, கலாசலா. ஆ, அச்சாயன் சமீர். குட் குட் குட். அச்சாம்பாரியா முதல் பாலியே சிக்ஸர். ரமேஷ் ராஜா, ரமேஷ் ராஜா ஃபேமிலியா பாணி சமீர் கான். சரி சமீர் கான், என்ன பண்ண போற? ட்ராலி ஃபார்வர்டா பேக்வர்டா, ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட் நா. செகண்ட். செகண்ட் ஆறியா? ஓகே, ரைட். யார் சேர்மனா செலக்ட் ஆச? சந்தோஷ்னா. சந்தோஷ்னா, ஓகே. சந்தோஷ்னா, அஸ்வின்னா அப்படினு சொல்லி அழகா ஒரு பாச மழையை பொழிஞ்சிருக்காரு. ரைட், ஃபர்ஸ்ட் ஆட போற அபினாஷ் மயிலாடுதுறை. அபினாஷ் ஆடுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க உங்க டாலண்டை, பாத்துருவோம், உலகமே பாக்கட்டும் உங்க டாலண்டை. பேக்ரவுண்ட் ரொம்ப அருமையா இருக்கு. இன்னொன்னு சொல்லணும்னா இந்த ஃப்ரண்ட் வியூ வேர் யூ கட் ஆல் தி சான்ஸ் டு சீ வாட் இஸ் ஹி டுயிங். சோ அந்த ப்ரொஃபஷனலிசம்ல அந்த ஒரு மார்க் வாங்கிடுறாரு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். பாப்போம், பாட்டில செதற விடுப்பா அவர். உங்ககிட்ட மார்க் வாங்குறதுக்கு அதெல்லாம் பண்ண வேணாம், மயிலாடுதுறையில இருந்து வந்தாலே போறாது. இல்ல, அதுவும் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. எனக்கு இந்த ப்ரீவியஸ் பால் த டிரைவ் வந்து ரொம்ப ரொம்ப கிளீனா ஆன மாதிரி இருந்தது. நல்லா கிளீனா அடிக்கிறாரு, கொஞ்சம் நல்லா எல்போவை கரெக்டா ஃபோகஸ் பண்ணாருனா அந்த பாட்டில படும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் பவர்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால அது பாட்டில படலன்றது என்னோட கணிப்பு. அதான் எக்ஸாக்ட்லி நானும் அதான் ஃபீல் பண்றேன். அது எனக்கு என்னன்னா பிரச்சனை, ஒன்றே ஒரு ஃபீலிங் என்னன்னா, பால் மிட் ஆஃப் பக்கமா போனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் எல்போ க்ளோஸ் ஆகுது, பாட்டம் ஹேண்ட் டேக் ஓவர் பண்ணுதோன்னு தோணுது எனக்கு. அதனாலதான் எல்லாமே மிட் ஆன் பக்கமா போகுது. உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு இந்த பவர் ஜென்ரேஷனை பார்த்தாலே தெரியுது பாட்டம் ஹேண்ட் டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு. இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அந்த ட்ரிகர் எதுவும் பண்ணல. அதே மாதிரி பால் பொசிஷனிங் ஆஃப் த பால் க்ளோஸ் டு தி ஃபீட் அதுவும் கரெக்டா இருக்கு. நீ கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணி பெருசா டிரைவ் ஆனோன்ற இந்த இதுலயும் இல்ல. இப்ப நல்லா எல்லாத்தையும் பண்றாரு, பேட்டர் தவிர எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ரைட், ஓகே, நல்லா ஆடி இருக்காரு அபினாஷ். எனக்கு என்னன்னா சின்ன வயசுல ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. என் கோச் எப்பவுமே என்ன சொல்லுவாரு, நெட்ல பேட்டிங் ஆடிட்டு பாலை எடுக்க போகும்போது கூட டாப் ஹேண்ட்லயே பேட்டை பிடிச்சிக்கோ. ஒரு பேட்ஸ்மேன்னா டாப் ஹேண்ட்ல தான் பேட்டை பிடிக்கணும், அதுதான் அழகு. பாட்டம் ஹேண்ட்ல பிடிச்சின்னு போவாது, ஏதோ விறகு வெட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. எடுத்தோடனே பாட்டில செதற விட்டாரு. இது ரிவர்ஸ்ல அடிச்சுதா மேல அடிச்சுதா அப்படின்னு தான் தெரியல. ஆமா, ஆனா பாட்டில் விழுந்தது தெரியல, கேமரா வந்து அழகா ஸ்டாண்ட்ஸ்ல நிக்கிறாரு பியூட்டிஃபுல்லா.
இந்த பினிஷ் பாத்தீங்கன்னா எனக்கு ரோஹித் சர்மா ஞாபகம் தாங்க வருது. அவரு என்ன பண்றாரு, இந்த மாதிரி இந்த லேசி எலகன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராதுங்க, ஒரு சிலர் தான் வரும். இப்ப இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஷார்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரோஹித் சர்மா தான் ஞாபகம் வருது. பர்டிகுலர் அந்த ஃபாலோ த்ரூ பாருங்க, அப்படியே லேசி எலகன்ஸ், இட்ஸ் லைக் ஃபுளோ ஆஃப் த ரிவர், ரொம்ப அழகா இருக்கு. பாட்டில செதற விடுப்பா, நீங்க லேசியா இருக்க வேண்டியதான். பால் பக்கத்து ரூமுக்கு போனா எடுத்து கொடுக்க வெயிட்டா பண்ணுவீங்க, போய் எடுத்துட்டு வரவனா யாரோ எடுத்து போடுறாங்க பால. அந்த பால வைக்கிறது பாத்தீங்கன்னா கால்ஃப் ஆடுறவங்க வைக்கிற மாதிரி அவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த பால வைக்கிறாரு. அந்த ப்ரொஃபஷனலிசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்போம், வீடியோ நின்னு போச்சு, அடிச்சாரு. இன்னொரு பால் ஆடு சமையிருக்கான், இன்னொரு பால் ஆட்டு ஸ்கிரீன் பக்கம் வந்துரு. தேங்க்யூ சமையிருக்கான், ஸ்கிரீனுக்கு வந்துரு. இது எனக்கு எட்டனதர் டஃப் கான்டெஸ்ட் மாதிரி தான் தெரியுது. தமன் எந்த பக்கம் சாய போகுது இந்த உங்களோட ஓட்டு? தராஸ் எந்த பக்கம் என்ன? அவரு அவர் ரொம்ப பால் அடிக்கலனாலும் அவரோட பவர், அவரோட அந்த எலிகன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவருக்கு ரொம்ப டார்கெட் ரொம்ப கிட்ட வச்சு இது கொஞ்சம் ஒரு ஹரிபரியா தான் இருக்கு. ரொம்ப அந்த லாஸ்ட் ஒரு டெய்லண்டர் மாதிரி தான் தோணுது இவர் லாஸ்ட். இப்போ செகண்ட் ஆடினவர், ஃபர்ஸ்ட் ஆடினவர்ல எனக்கு இன்னமும் கொஞ்சம் ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அவரு கூட. அவர் பால் அடிக்கலாம் டார்கெட் பண்ணலனாலும் அவர் அடிச்ச ஷார்ட்ஸ் எல்லாமே, அவர் போக்கஸ், அவர் அவர் பெண்ட் ஆன விதம் எல்லாமே, அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே இட் வாஸ் லைக் வெரி பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ரைட் ரைஸ் எல்லாம் ரொம்ப கரா இருந்தது. இல்ல இதுதான் சொல்றேன், எல்லாருக்குமே இந்த கோவிட் டைம்ஸ்ல வெளில கிரவுண்ட்ல போய் விளையாட முடியாது, ஆனா வீட்டுக்குள்ள நிறைய விளையாடலாம். எக்கச்சக்க ட்ரில் வச்சு பர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம டெக்னிக் அயன்மெண்ட் பண்ணிக்கலான்னு எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ட்ரில் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். இதை பண்ண பண்ண பெட்டர் ஆகும். கேட்டுருவோம் பீடா, என்ன நினைக்கிறீங்க, யார் பக்கம் உங்க தராசு முள்ளு? தராசு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து ஈக்குவலி பேலன்ஸ்டா இருக்கும். பெருசா வந்து ரெண்டு பேருக்கும் குறையோ இதுவோ கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே ரெண்டு பேருமே பேசிக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் விளையாண்டவர் அகேன் நான் திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருப்பேன், என்ன உன்னை கம்ப்ளீட்டா நான் பாக்கணும்னா ஐ வாண்ட் த ஃப்ரண்ட் வியூ. ஸோ அந்த பேசிக் திங் அதுல வந்து கொஞ்சம் எட்ஜ் அவர்கிட்ட போற மாதிரி இருக்கும். பட் தெர் இஸ் நத்திங் டு செப்பரேட். ஸோ இட்ஸ் டிஸ்ட்ரிக் சிட்டியா அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து நான் ஜட்ஜு கிட்ட பாஸ் ஆன் பண்ணிட்டு குவைட்டா பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து பாக்கலான்னு இருக்கேன். ஹைவேல நின்னுடுங்க, ரெண்டு பக்கமும் போகாதீங்க. சரி வாங்க, ஸ்ட்ரிக் சந்தோஷ் சொல்லுங்க, நீங்க தான் சேர்மன், நீங்களே நேரா ஆரம்பிச்சு வைங்க. இத டிசிப்ளின் என்னால பெருசா பிரிச்சு பார்க்க முடியல. அவர் வந்து ஒயிட்ஸ்ல இருந்தாரு, இவர் வந்து டிராக்ஸ் டிஷர்ட்ல இருந்தாரு, பரவாயில்ல. பட் வந்துட்டு எக்ஸிகியூஷன் பார்த்தா சமீர் ஒரு தடவை பாட்டில் அடிச்சாரு. பட் பிரசன்னா ஒரு பிரசன்னாவோட மனசு குளிரும்படி முதல்ல ஆடினவர் வந்து எய்டன் மார்க்ற மாதிரி இருந்தாரு, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என்னோட ஒரு ஓட்டு கண்டிப்பா சமீருக்கு தான். இன்னொன்னு எப்போன்றது நமன் ஒரு ஓட்டு அபினாஷ்க்கு போட்டிருக்காரு, ஒரு ஓட்ட சமீருக்கு போட்டிருக்காரு சந்தோஷ். ஆட்டிடியூட் அரவிந்த் வாங்க, யாருக்கு போட போறீங்க சொல்லுங்க. அபினாஷ் சோ என்னோட ஓட் வந்து அபினாஷ் தான். ஐ திங்க் இனோவேட்டிவ்னஸ் கம்மியா இருந்ததனால விவேக்கோட குரல்லயும் ஒரு சொரத்து கம்மியா இருக்கு. நீங்க இனோவேஷன் ஜாஸ்தி காட்டினீங்கன்னா அவர் நல்லா கத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன். ரைட், அபினாஷ்க்கு தான் போட்டிருக்காங்களா? யாருக்கு போட்டிருக்கீங்க? அபினாஷ் தானே? அபினாஷ், அபினாஷ். அபினாஷுக்கு மூணாவது ஓட்டு, 3-1. சமீருக்கு ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு. ஃபைனலா நம்ம கூப்பிட்டுருவோம். ரூல்ஸ் ராஜ், யாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, உங்க ஓட்டு யாருக்கு? எனக்கு ஃபார் பெட்டரா தெரிஞ்சது வந்து அபினாஷ் தான். ஏன்னா நம்ம சொன்ன ரூல்ல அவர் எல்லாமே ஃபாலோ பண்ணாரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு, பாட்டில் அடிக்க முடியல. சமீரும் ட்ரை பண்ணாரு, பட் சமீர் வந்து நம்ம சொன்ன ரூல்ல ரெண்டு இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு. கேமரா ஆங்கிளும் சரியா இல்ல, அந்த டிஸ்டன்ஸும் கொஞ்சம் கிட்டவே இருந்த மாதிரி இருந்தது. சோ என்னோட ஓட் வந்து அபினாஷ்க்கு தான். ரைட், 4-1 அப்படி லீட்ல போயிருக்காரு அபினாஷ். நீங்க ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டீங்க, 4 ஓட்டு வாங்கிட்டாலே அதுக்கப்புறம் என்ன சீனு? சேர்மன் அண்ட் பி டாக் ரெண்டு பேரும் சமரைஸ் பண்ணி சொல்லுங்க, சமீர் என்ன பண்ணலாம்? ஸோ இப்ப பெருசா பாத்தீங்கன்னு டெக்னிக்கலி இப்ப நான் பாத்தீங்கன்னா வந்துட்டு பெருசா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. இந்த சமீர் ஆண்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஐ இன்ஃபேக்ட் கம்பேர்டிங் வித் ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ரீத் சந்தோஷ் வந்து கவுண்டர் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து மக்கிற மாதிரி இருந்தாருன்னு.
அன்பார்ச்சுனேட்லி நீங்க லாஸ்ட் காம்படிஷன்லயே சொல்லீங்க தேர் ஆர் சம்திங், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாம் கரெக்டா பண்ணிருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க, அம்பையர் வந்து நீங்க பேட்ல பட்டு போறத கார்ட் பிஹைண்ட் கொடுத்தா யூ ஹேவ் டு கெட் அவுட் டு தி பெவிலியன் ஃபார் எ ஃபர்ஸ்ட் பால் டக். அதுதான் வந்து சமீர் காயர்க்கே ஒழிய என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் டிஃபீட்டட், தி பெட்டர் பர்சன் ஹஸ் கான் த்ரூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட், சோ கீப் யுவர் ஹெட் ஹை அண்ட் வெல் டன். எப்போதுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல சமீர் வந்து அபினாஷ் மேட்ச் பண்ண முடியல. அபினாஷ் வாஸ் தி பெட்டர் மேன் ஆன் தி டே. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அபினாஷ், கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் குவாலிஃபை ஆன் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். சமீர் கான் மனசை தளர விடாதீங்க, நெக்ஸ்ட் எடிஷன்ல தட்டி தூக்கிடுங்க. வெல்கம் டு மேட்ச் நம்பர் 34 ஆன் ஜெனிக் சூப்பர் கிரிக்கெட்டர். ஆற வாரமா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்மளோட மியூசிக் டைரக்டர் தமன் ஜாயின் பண்ணிருக்காரு. ஆற வாரம் அப்படின்னா தமனோட அது கரெக்டா பொருந்தும். தமன் சொல்லுங்க, மியூசிக்குக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன ரிலேஷன்? மியூசிக் வந்து இப்போ என்ன இருந்தாலும் மியூசிக் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். பட் ஆனா கிரிக்கெட் வந்து நான் வந்து ஆக்சுவலி நான் நிறைய டியூன்ஸ் கம்போஸ் பண்றது கிரவுண்ட்ல தான். அதான் எந்த மேட்ச் விடாம எந்த ஊர்ல இருந்தாலும் சென்னைக்கு வந்து ஹைதராபாத்லயே ஆடுவேன். எவ்ரி ரெட் லைட் மேட்ச் எவ்ரி நைட்ஸ் ஆடுவோம். பட் எவ்ரி ஃப்ரைடே நைட் சென்னை வந்து சாட்டர்டே சண்டே நம்ம ஊர் சென்னை கிரவுண்ட்ல ஆர்கேஎம்லயும் சரி மெரினாலையும் சரி ஆடாம திருப்பி ஹைதராபாத் போவே மாட்டேன். ஸோ கிரிக்கெட் இஸ் வெரி கிரிக்கெட் இஸ் லைக் எப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து நான் மியூசிக் எப்போ வேணா பண்ணலாம், 60 வயசுல கூட மியூசிக் பண்ணலாம், ஆனா 60 வயசுல கிரிக்கெட் ஆட முடியும். ஸோ அதுதான் லைஃப் லாங் சரி கிரிக்கெட் நிறைய ஆடுறது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். இல்ல உங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சதுனால உங்களை கூப்பிட்டு அதோட பெட்டரா ஒரு ஜட்ஜ் இருக்க முடியாது. நான் என்னன்னா நான் எப்படி சொல்லலாம், கமல் சொல்லுவாரு அந்த படத்துல தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி மியூசிக் இல்லாமல் எந்த கிரிக்கெட்டருமே இல்ல. யார பார்த்தாலும் ஹெட்போன்ஸ் மாட்டினு போவாங்க பஸ்ல காலையில. அதோட ஸ்ட்ரெஸ் லெவல் எதுவுமே கிடையாது. கிரிக்கெட் இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் கேம் அட் தி டாப் லெவல், நோ டவுட். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் தமன். ஆட்டம் நல்லா சூடு பிடிச்சிருக்கு, நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். பீடாக் இன்னைக்கு ரெண்டு மேட்ச், ராஜகிரி நிர்மல் குமார் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்க. திருவள்ளூர்னா நமக்கு யார தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். திருவள்ளூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனஸ்டா சொல்லிடுறேன், நான் ஆண்ட அந்த காலத்துல வந்து வசந்த் சரவணன் ஒரு பிளேயர் இருப்பார், அவர் தான் எனக்கு ஞாபகம் வரும். பாவி மனுஷா, திருவள்ளூர் யாரியா? திருக்குறள் யார் எழுதுறாங்க? இப்ப இது கிரிக்கெட் அப்படிங்கும் போது அதெல்லாம் மறந்துருங்க. ஏன்னா நீங்க கிரிக்கெட்டை தவிர நீங்க எதுவுமே கேட்க முடியாது. நீங்க கேட்டீங்கன்னா ஒரு குறளை சொல்லுவீங்க, எம்பராசிங் சிச்சுவேஷன்ல போடுவீங்க. இந்த பக்கம் வந்துட்டேன். உங்களுக்கு திருவள்ளூர்னா வசந்த் சரவணன் ஞாபகம் வருது, ராஜகிரி எனக்கு திருவள்ளூர் அப்படின்னாலே குறள் தான் ஞாபகம் வருது. ஒரு குறள் சொல்லி ஆரம்பிச்சு வைங்க பாக்கலாம். சார், அகரம் உகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உலகி. ரைட். பொருள் தெரியுமா சார்? பொருள் தெரியுமா சார்? தெரியும் நினைக்கிறேன் சார். சரி ஓகே ரைட். சொல்லுங்கப்பா, ஆதி பகவான் அமீர் டைரக்ட் பண்ண படம் பேர்ல சொல்றாரு. நல்ல எஃபர்ட், நல்ல எஃபர்ட். இது தெரிஞ்சா போதும். நிர்மல் குமார், நீ ஒரு குறள் சொல்லு பாக்கலாம். இதெல்லாம் சொல்லுமா? பஞ்சாப்ல வந்த திருபஜன் சிங் எல்லாம் திருக்குறள் சொல்றாரு, நம்ம சொல்ல வேணாமா? முட்டபொம்மா அட பாவி ராஜகிரி, அது முட்டை பொம்மா இல்லடா, முட்டை பொம்மாடா. அந்த பாட்டு கேட்டேன் சார், அதனால நீ பிடிச்சதா பாட்டு? பேகரி முட்டை பாக்ஸ் தான் ஞாபகம் அதானே? முட்டை பொம்மா கிடையாது. என்ன தமன் முட்டை பொம்மான்னு சொல்லிருக்காரு, குடுக்கலாமா வேணாமா? அவருக்கு என்ன சார், ஆட்டிட்யூட் அரவிந்த், அவரை செலக்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஆமா, அவரும் முதல் மாதிரி முட்டை பஃப்ஸ் ஃபேன் தான். ஸ்டார்ட் பண்ணு, பாத்துருவோம்.
ஓகே எக்ஸ்ட்ராடினரி வியூ பியூட்டிஃபுல் ஸ்டான்ஸ் அச்சா வலிக்காம அடிச்சாரு கொஞ்சம் பாட்டில் உள்ள வைமா அந்த பாட்டில் செதறத நாங்களும் பாக்குறோம் தம்பி முட்டை பப்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் முட்டை பொம்மா ஆல்சோ நோன் ஆஸ் ராஜகிரி ஃபர்ஸ்ட் பாட்டிலே அச்சு தூக்கிருக்காரு சதர விட்டுருக்காரு சரியான ஸ்டாண்ட்ஸ் சரியான வியூ ஒரு நெட்டுக்குள்ளே காங்கிரீட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல நின்று ஆடுறாரு பிரசன்னா நல்லா பாத்தீங்களா ஒண்ணு இந்த பக்கத்துல நின்று ஆடினா பால் அந்த பக்கம் ஓடினே இருக்குன்னு சொல்லிட்டு நெட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல நின்று அவரே எடுக்கிறாரு அதான் அந்த புதுமை பித்தன் பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படியே இன்னொன்னு பாருங்க பாலுக்கு வலிக்காம ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸைட் ஆகாம திருப்பி செதற விட்டாரு பாருங்க பாருங்க பெருசா ரீச் பண்ணி ஆடணுங்கிறது இல்லாம போயிட்டு பாருங்க திருப்பி தாதாகிரின்றதா ஒரே ஒரு டவுட் இந்த இடத்துல பிரசனம் எனக்கு சந்தோஷ் கொஞ்சம் ஸ்கிரீன் ஆன் பண்ணிக்கங்களேன் நீங்க சந்தோஷ் அவரு சுத்தமா ஒரு அவசரமே படாம கிளீனா டைம் எடுத்து நிறுத்தி நிதானமா ஆடி இருக்காரு அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க டக்குன்னு கேட்டதுனால துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பார தூவும் மழை இவர் வெறும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் சந்தோஷ் மட்டும் இல்ல தமிழ் புலவரும் இவரு தான் இன்னைக்கு தேங்க்யூ சந்தோஷ் ஓகே சேஸுக்கு ரெடியா சென்னையில 300 அடிச்சு இங்கிலாந்து திருப்பி ஊருக்கு அமிச்சாரு அவரு தான் கருண் நாயர் டெபியூ சீரியஸ்ல 300 அடிச்சாரு ஞாபகம் எப்படி மறக்க முடியும் என்ன பண்றாங்க மத்தவங்கன்னு இவரும் ஆடுறத பாத்தீங்கன்னா நத்திங் மச் செப்பரேட் பிட்வீன் தி அதர் கை இந்த டவுன் ஸ்விங் என்ன பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க கீழ இருந்து ஆனா கொஞ்சம் பாலுக்கு வலிச்சா பரவாயில்லமா தைரியமா ஆடுமா பாலுக்கு வலிக்காது கொடுத்து ஆடுமா நல்லா ஓங்கி அடி நிர்மல் பாலுக்கு வலிக்காது செதற விடுமா பாட்டுல இந்த பச்சை பாட்டில் கீழே விழணும் பியூட்டிஃபுல் குட் குட் நல்லா ஆடுறாரு ரெண்டு பேரும் திருவள்ளுவர் லொகேஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒருத்தர் நல்லா அவுட்டோர்ல காமிச்சிருக்காரு இவர் மொட்டை மாடியில இருந்து கீழே வந்திருக்காரு வீட்டுக்கு அதர விட்டாரு ரெண்டு பேரும் திருக்குறளும் சொல்லியிருக்காங்க பிரசனா பல கான்டெஸ்ட்ல ஜட்ஜிங் ஈஸியா இருக்கும் இன்னைக்கு ஆரம்பிச்ச மூணு கான்டெஸ்ட் ஐ திங்க் தமனோட பாட்டு மாதிரியே எனர்ஜெட்டிக்கா எல்லாரும் ஆடி இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது லாஸ்ட் பால் ஆடி ஸ்கிரீனுக்கு வந்துருமா probably now and in the credit vandu in the drill set panna coaches kudukkanum nenikiren thank you nirmal vandirunga screen ku rajagiri eppra aana nirmal sir nalla aana sir nalla aana na appa avanga vittu kuduriya sir neenga solradha sir judge solradha sir idha kidan seri thaman enna nenikiringa solunga illa neenga sonna maari romba tough ah da irukku ivanga rendu perukulla romba nijama romba tough ah rendu perum super ah aadnanga avaru vandu konjam avaru vandu konjam அது என்ன கொஞ்சம் அடிப்படி பூஜாரா மாதிரி இருந்தது அவரோட ஸ்டான்ஸ் இவரது கொஞ்சம் கருண் ஆயிரம் மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் பயங்கர ஃபோக்கஸ்டா இருந்தாங்க ரொம்ப டெடிக்கேட்டடா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவரும் நல்ல நெட்ஸ்ல ஆமா ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வந்து பாவம் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து நெட்ஸ் ப்ராப்பரா கிரிக்கெட்டுக்கு மரியாதை கொடுத்து அவர் ரொம்ப அது வந்து இந்த இந்த கேமை ரொம்ப இதா எடுத்துக்கிட்டார் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காரு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ ஐ கிவ் மை ஓட் டு தி ஃபர்ஸ்ட் கை நான் செலக்டர்ஸ் கேக்கிறதுக்கு முன்னாடி செலக்டர்ஸ்க்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துறேன் இந்த நான் மாதவன் ஃபேனுங்கறதால எனக்கு லைஃப்ல ஏதோ கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஒரு வாட்டி கண்ணு மூடி யோசிப்பேன் எது கண்ணு முன்னாடி வருதோ அந்த டிசிஷன் எடுப்பேன் அந்த மாதிரி செலக்டர்ஸும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்ட்ரிக் சந்தோஷ் வாங்க நம்ம தமன் சொல்லிட்டாரு ராஜகிரி வந்துட்டு கிரிக்கெட் வந்து ஒரு படி மேல போய் லவ் பண்ணிட்டாரு என்னதான் இந்த காம்படிஷன் இன்டோரா இருந்தாலும் அவர் அவுட்டோர்ல போய் கலக்கிட்டாரு என்னோட ஓட் கண்டிப்பா ராஜகிரிக்கு தான் ஆனா நிர்மல்குமார் நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா விளாண்டீங்க நான் முதல்ல ஒரு குரல் சொன்னேன் அதுக்கான அர்த்தத்தை இப்ப சொல்லிடுறேன் இந்த குரலோட மீனிங் என்னன்னா மழை வந்துதான் ரைஸ் வந்து நம்மளுக்கு விளைவிக்கும் ரைஸ் சாப்பிட்டா பசி தீரும் ஆனா மழை வந்து தாகத்தை தணிக்கும் நீ விளையாடுறத பார்க்கும் போது என்னோட தாகம் தணிஞ்ச மாதிரி இருந்தது வாங்கியிருக்கேன் ஆனா நிர்மல் ஒன்னும் சலச்சா மாதிரி ஆடவே இல்லை எனக்கு இந்த கேம் திரும்ப போதுன்னு தோணுது
வாங்க டெக்னிக் ஸ்ரீனி, கேம் திருப்புறீங்களா, என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா தான் ஆடினாங்க, அதாவது வந்து ராஜகிரி அண்ட் நிர்மல். டெக்னிக் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மைனியூட்டான விஷயம் தான். லாஸ்ட் எபிசோட்ல கூட நான் சொன்ன ஒரே விஷயம் தான், வென் யூ ப்ளே ஸ்ட்ரைட் டிரைவ், உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து எல்போ ஷுட் பி ஸ்ட்ரைட், செகண்ட் வென் யூ டிரைவ் யுவர் நீ ஷுட் பி ஃபேசிங் தி பால் ஆன் தி டார்கெட், அப்பதான் உடம்பும் பேட்டும் அதே டைரக்ஷன்ல போகும். நீங்க உங்க நீய சைட் ஆன் வச்சிருந்தீங்கன்னா உங்களால ஸ்ட்ரைட்டா பேட்டை கொண்டு வர முடியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா ராஜகிரி ஒவ்வொரு வாட்டி அதை பண்ணாரு, நிர்மல் எப்ப பால் அடிச்சாரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி போயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்ட்ரைட் ரைட். ஸோ நாட் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணும்போது எல்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ஆடும் போது ஆடி அந்த டார்கெட் எந்த இடத்துல ஆடுறீங்களோ யுவர் நீ ஷுட் டர்ன் டுவர்ட்ஸ் தட் ஏரியா, அதனால தான் அந்த ஃப்ரண்ட் கால் பேக் கால் வந்து திரும்பணும் அந்த இடத்துல. ஸோ அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் பண்ணுச்சு. அது ராஜகிரி பர்ஃபெக்டா பண்ணதுனால நான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்க்கணுன்றதுனால ஐ வில் கிவ் மை ஓட் ராஜகிரி ஃபார் ஹிஸ் கன்சிஸ்டன்சி. ராஜகிரி மூணு ஓட்டு, தேங்க்யூ ஸ்ரீனி சார். அதாவது ஒரு வாசகம் அப்படினாலும் திரு வாசகமா கொடுத்திருக்காரு ஸ்ரீனி சார். நிர்மல் ஐ ஹோப் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பட் எனிவே சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் அரவிந்த் கேட்டுருவோம் பிஃபோர் வி கோ எனி ஃபர்தர். 3-0 லீட்ல இருக்கார் ராஜகிரி. சேர்மன் சொல்லுங்க. சோ நிர்மல் நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, நம்ம டெக்னிக் ஸ்ரீ லெங்தா சொன்னாலும் நச்சுன்னு சொன்னாரு சூப்பரா, அவர் சொன்ன பாயிண்ட்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா பெரிய ஆளா வரலாம், நிறைய பேர் பெரிய ஆளா வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அஸ்வின் நான் கண்ண மூடி யோசிக்கும் போது இதுதாங்க வந்துச்சு, ரொம்ப நேரமா சாப்பிடாதனால. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்தவர் வந்து நம்ம ராஜகிரி, ஏன்னா நல்லா கான்பிடென்ட்டா பதில் சொன்னாரு. முட்டை பொம்மா முட்டை பொம்மான்னு சொன்னாரு, தில்லுக்கு துட்டா, அதை யாரை பத்தியும் கவலைப்படாம. பிளஸ் அவர் ஆடும்போது ஒரு கான்பிடன்ஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு, பிகாஸ் அவர் டெக்னிக் மேல வச்சிருக்க கான்பிடன்ஸ்னால. ஸோ என்னோட ஓட்டு கண்டிப்பா ராஜகிரிக்கு தான் போறாங்க. ராஜகிரி 6 ஓட்டு 5 ஓட்டு சேகரிச்சுட்ட, வேற யாரையும் கேட்கவே வேணாம், நீ குவாலிஃபை ஆயிட்ட. பீடாக் சப்மிட் அப் ஃபார் அஸ் வித் அமன், தேங்க்யூ. ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி ராஜகிரி ஓவர் வெல்மிங்கா ஓட்ஸ் வைஸ் ஜெயிச்சிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அகெயின் இட்ஸ் அ வெரி வெரி ஈவன் கான்டெஸ்ட். ஏன்னா ஸ்ரீனிவாசன் ரொம்ப அழகாக ஒரு சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட் சொன்னாரு, பட் ஐ வில் நாட் ரீட் மச் இன் டு இட். ஏன்னா நீங்க மத்த எல்லா ஆஸ்பெக்டும் பாத்தீங்கன்னா மோரல்லஸ் எல்லாருக்கும் சேமா இருந்தது. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு கேமரா ஃப்ரீஸ் ஆகி முதல்ல அதை சைட் வியூல போட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் இடத்திய செட்டப் கெட்டப்பையும் மாத்தி வந்துட்டு ஸ்டில் இட் இட் அ கமெண்டபிள் ஜாப் டு கம்ப்ளீட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல கீழே விழறவன் தான் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் மேலே வருவான். படி ஏற வந்து டக்குன்னு கீழே விழுந்தானே மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அடிபட்டு வர்றவனுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்கு மேலே வர்றதுக்கு. ஸோ ஐ சி அ லாட் ஆஃப் ஃபியூச்சர் இன் த பாய் ஹூ இஸ் எக்ஸிட்டிங் த டோர்னமெண்ட். ஆல் த வெரி பெஸ்ட். நிர்மல் குமார் என்னோட பவர், எனக்கு ஓட்டு பவர் எல்லாம் கிடையாது, ஆனா ராஜகிரி கங்கராச்சுலேஷன்ஸ், குவாலிஃபை ஆயிட்டீங்க. நிர்மல் குமார் ரெண்டே பேர் தான் வைல்ட் கார்டை குவாலிஃபை ஆயிருக்காங்க இது வரைக்கும். நீங்களும் வைல்ட் கார்டு ரவுண்டுக்குள்ள போறீங்க, ஏன்னா என்கிட்ட இப்பதான் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் மெசேஜ் அமைச்சு சொல்லிருக்காரு, நீங்க மூவ் ஆன் பண்றீங்க வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல். தேங்க்யூ நிர்மல் குமார், சீ யூ இன் தி வைல்ட் கார்டு ரவுண்ட். வெல்கம் டு மேட்ச் நம்பர் 35 ஆன் ஜென்எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர். பயங்கரமா போயிட்டு இருக்கு ஜென்எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர். சில பேர் எலிமினேட் ஆறாங்க, சில பேர் குவாலிஃபை ஆகிறாங்க, அதான் லைஃப். எல்லாரும் ஜெயிக்க முடியாதுங்க, அதுதான் பிரச்சனையை. ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு சாய் ஸ்ரவன் அண்ட் பிரபுனேஷ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இந்த மாதிரி ஒரு மேடை வந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு, ஃப்ரம் டிஃபரெண்ட் நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி வராங்க. இந்த மேடையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ், நான் போய் ஹைதராபாத்ல போனாலே ஜென்ரலா ரொம்ப எவ்வளவு கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ், ரிங் ரோடு சுத்தி கிட்டத்தட்ட 14-15 கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் இருக்கு. நம்ம சென்னை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு நைட் கிரிக்கெட் ஆடையோ, 22 பேர் கிரிக்கெட் ஆடையோ, ஒரு டென்னிஸ் கூட ஏதோ ஒன்னோ ரெண்டோ இருக்கு டென்னிஸ் பால் ஆடுற மாதிரி கூட. பட் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வி லாக் சோ மச் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பிலீஃப், ஒரு நிறைய ஒரு ஒரு இது கிவ் மச் ஆஃப் மென்டல் சப்போர்ட். ஓ நம்மளும் ஒரு கிரிக்கெட்டர் ஆக முடியும், நம்மளும் ஒரு லைஃப்ல ஒரு கிரிக்கெட்டரா நம்மளும் ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் கிரிக்கெட் இஸ் ஒன் இட்ஸ் நம்ம வந்து எல்லாரும் இதுலயும் நம்ம மோர் தென் அந்த கேமோட அது வந்து ரொம்ப டேக் இட் அஸ் அ வெரி குட் பேஷன் ஃபார் அஸ். சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா பால் எடுத்து கீழே போட வேண்டியதான், அது கொரோனாவா இருந்தாலும் கொரோனாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் 4 மணி எடுத்து கீழே போய் பால் நெட்ஸ் ஆர் 30 சம்திங் வாட் வி டூ, வி டூ ஜென்ரலி வி ப்ராக்டிஸ். கிரிக்கெட் இஸ் அவர் டெய்லி பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அது வந்து நீங்க வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ஆர்கேம்ல வந்து பார்க்கும்போது உங்க டீம்லாம் அவ்வளோ ஃபோக்கஸ்டா, நீங்க இல்லாத போது நீங்க வேர்ல்ட் கப் மேட்சஸ் ஆடும் போதும் சரி, நீங்க ஆடும் போதும் சரி, they take so much of care of the kids and people. I'm really happy that our next gen has given so much of opportunity.
அம்மா நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே வந்து இல்ல, அதாவது வந்து நான் தான் வந்து ரோட்ல சின்னதா சின்ன அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் விளையாடிதான் கிரிக்கெட்டே கத்துட்டேன். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிறத வச்சு என்ன மேக்ஸிமைஸ் பண்ண முடியுங்கிறதா இந்த காம்படிஷனோட கான்டெஸ்டே. ரைட், சாய் சவன் பிரபுனேஷன் வந்திருக்காங்க, பீடாவை கேட்டுருவோம். ரெண்டு பேர் மூஞ்சியும் பாத்துங்க, ஒருத்தர் சாய் பாபா மாதிரி இருக்காரு, இன்னொருத்தர் பிரபுனேஷன் வந்திருக்காரு நல்லா கியூட்டா நர்டு மாதிரி. என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிக்க போறாங்க? இல்ல, சாய் சவனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரெமோ விக்ரம் மாதிரி தெரியுது, அந்த பெருசா அந்த பியூட்டிஃபுல் ஏர்ஷியல் வச்சுனோட தில்லா இருக்காரு. இன்னொருத்தர பாத்தீங்கன்னா ஒரு ஒபீடியண்டா அந்த காதல் கொண்டேன் தனுஷோட ஒரு கடைசி இதுல உட்காந்துட்டு ஏய் வந்து எழுதுறா அப்படின்னு வர தூக்கத்துல எப்படி எழுதிட்டு ஒரு கணக்கு போட்டு திருப்பி வந்து தூங்குவாரு. சோ இது வந்து ஒரு கிரேட் கான்டெஸ்டா இருக்கும். ஆடிங் ஆன் டு வாட் அவர் சீஃப் கெஸ்ட் செட், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் டஃபஸ்ட் பார்ட் டு பிளே கிரிக்கெட் ஆர் டு கம்பீட் இஸ் திஸ் காம்படிஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஆட்டோ சவுண்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாய் சவன் அண்ட் பிரபுனேஷ் மைக் ஆன் பண்ணிக்கங்க. டாஸ்க்கு ரெடியா? ரெடி ரெடி. ரைட், தமன் டேக் இட் அவே ஃபார் தி டாஸ். ஓகே. தர 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 தர
பயங்கரமான ஒரு படம் இந்த படம். இந்த படத்துல வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நல்லா தான் இருந்திருக்கும், கண்டுபிடிக்கலையா ரெண்டு பேரும்? ரொம்ப டஃப்பா, ரொம்ப டஃப்பா, ரொம்ப டஃப்பா. என்னப்பா இப்பதானே ஒண்ணு ரெமோ விக்ரம் அளவுக்கு சொல்லிருக்கேன், என்னப்பா சொல்லு? ரெமோ விக்ரமும் சொல்லல, காதல் கொண்டேன் தனுஷும் சொல்லல. சரி, ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் வேணா கொடுக்கலாம், படம் பேரை சொன்னா கூட உங்களுக்கு மார்க் குடுக்கலாம். என்ன படம் பேர் இங்கிலீஷ்ல சொல்லுங்க இஷ்டத்துக்கு. சரி, படத்துக்கு ஒரு க்ளூ கொடுங்க. சரி ஓகே, நான் படத்துக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்கறேன், பாக்குறீங்களா? சரி, ஆப்ஷன் ஏ பாரம், ஆப்ஷன் பி காரம், ஆப்ஷன் சி ஈரம், ஆப்ஷன் டி நெஞ்சில ஈரம். சொல்லிடுப்பா. சொல்லல, ரெண்டு பேருக்கும் டாஸ் வின் பண்ண மாட்டீங்க. பிரபுடி ஈரம் நல்ல வேலை சொன்ன, அது மட்டும்தான் படம் பேரே இதுல. சரி பிரபுனேஷ், டாஸ் ஜெயிச்சிருக்க. சாய் செவன் நீ டாஸ் தோத்துருக்க, ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீ பாட்டு கேட்கணும், அதோட முக்கியமா படம் பாக்கணும். இது ரெண்டுமே பண்ணலன்னா நெக்ஸ்ட் டைம் உன்ன ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டோம். ரைட் பிரபுனேஷ், ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் சார். ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஓகே, யார்மா சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ்? சிம்பிளிசிட்டி செந்தில். சிம்பிளிசிட்டி செந்தில். ஓகே பிரபுனேஷ், கோ அண்ட் ஷோ இட், ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ், ஸ்பாட்லைட் ஆன் ஹிம். வருது நீங்க வந்து ரொம்ப அந்த பாட்டம் ஹேண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கீழே புடிச்சாதான் பவர் ஜெனரேட் பண்ண முடியும். நிறைய செதற விட்டாரியா பிரபுனேஷ், ஒரு கம்போஸ்டா இருக்கு. அதே சமயம் அந்த பேட் ஃப்ளோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஒரு எங்கேயுமே சிக்கல. இந்த ஆடியோ டேப்லாம் சிக்கும் இல்ல படத்து நம்ம பார்க்கும் போது, அப்புறம் பென்னாரியா. அதுக்கப்புறம் அந்த அந்த பேட்டோட ஃபாலோ த்ரூ பாத்தீங்களா, என்ன அழகா அது வருதுன்னு அதை பாருங்க. நான் அதை தான் பாக்குறேன். தட் இஸ் வாட் சம்திங் டிஃபரெண்ட் வாட் ஐ எம் சீயிங் இஸ் த பேட் ஃப்ளோ. முடிஞ்சோடனே என்ன அழகா வருது பாருங்க. தட் ஷோஸ் தட் இஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் வாட்ச். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ அம் டாக்கிங் அபௌட். ரைட்டா ரைட்டா ராஜா, வாடா போதுடா, வந்துரு 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 ஸ்கிரீனுக்கு வந்துரு. சாய் சாய் சவன் கார்த்திக், உங்களுக்கு ஈரம்ங்கிற படமும் தெரியல பாட்டும் தெரியல, அதனால சேஸ் பண்றீங்க ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் பிரபுனேஷ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்டோட. ஸ்பாட் லைட் ஆன் சாய் சவன் ப்ளீஸ். எக்ஸ்ட்ராடினரியா கேமரா செட் பண்ணியிருக்காரு, செவுத்து கலர் வேற நல்லா இருக்கு. பின்னாடி ஒரு ஒளி வட்டம், ஒளி வட்டம், பால் மட்டும், பால் மட்டும் நேரா போல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கிருஷ்ண பரமாத்மாக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வட்டம் இப்பதான் பாக்குறேன். அது ஒரு நல்ல ஒரு இதுவா தான் இருக்கு. அடிப்பா பாட்டில் அடி, அச்சாயா பாட்டில. அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் போல இருக்கு எல்லாமே. இன்னொன்னு, பேட் அவர் சைஸோட பேட் தானா அது? அவரோட தம்பி தான்.
அதே மாதிரி பாத்துக்கோங்க அந்த பேட்டுக்குள்ள என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. எம்ஆர்எஃப் அதை யூஸ் பண்றது விராட் கோலி ஏபி டிவில்லியர்ஸும் கண்டிப்பா புதுமை பித்தன் பாத்துட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது இருக்கு இந்த விராட் கோலி ஏபி டிவில்லியர்ஸ் சொன்ன சச்சின் டெண்டுல்கர் பிரான்லரா ஊட்டியே அது என்ன இருந்தாலும் லேட்டஸ்ட் தானே எல்லாரோட கண்ணுக்கும் படுறது. அதனால தெரியுது பிரசனா என்னன்னா இவர் பேட்டிங் ஆடும்போது அந்த ஃபுல் ஃப்ளோ இல்லாம செக் டிரைவ் மாதிரி ஆடுறாரு. ஒரு மாதிரி பாதியில சிக்கி டொக் அப்படின்னு நிறுத்துறாரு. அந்த டிரைவோட எக்ஸ்டென்ஷனே இல்ல. அதுதான் ஐ அம் லுக்கிங் ஃபார் இட். என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதான் சொன்னேன். இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபாலோ த்ரூ பத்தி பேசணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சேவா டிரைவ் பண்ணுவார் தெரியுமா, ட்ரிகர் மூமெண்ட் எதுவுமே இருக்குது, அப்படியே ஒரு பஞ்ச் கொடுப்பாரு, பஞ்ச் அண்ட் டிரைவ் மிக்ஸ் டுகெதர். அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா இவர் அப்பர் பாடி மூவே ஆல, வெறுமனை இவரோட வந்து ஹேண்ட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது. வழி நீங்க நான் சொன்ன அப்புறம் பாருங்க, இஸ் அப்பர் பாடி இஸ் நாட் அட் மூவிங் பாருங்க. சோ இஸ் ஒன்லி இஸ் பேட் இஸ் மூவிங் அக்ராஸ். இந்த சேவாக் தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது ஆடும்போது பாத்தீங்கன்னா. சோ சேவாக் இஸ் சம்மன் ஹூ இஸ் நாட் ரியலி எ மாஸ்டர் இட் கம்ஸ் டு டெக்னிக், பட் வாட் டேமேஜ் இஸ் டன் பர்சனலி ஐ ஹவ் ஆல்சோ சீன் இட் சிட்டிங் ஆன் தி அதர் சைடு ஆஃப் தி ட்ரெஸ்ஸிங் ரூம். சோ நோ மோர் கமெண்ட்ஸ் ஆன் தட். நிறைய போலர்ஸ் இந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் இவ்வளவுதான் வந்து அவரோட ஹேண்ட் மூவ்மெண்ட் இவ்வளவுதான் இருக்கும், கொஞ்சம் தான் அப்படி தொட்டா கிட்ட இவ்வளவுதான் வரும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆடினவர் வந்து ஆண்ட்ரூ சிமன்ஸ் மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப அக்ரெசிவா இருந்தது அவரோட பேட்டிங். அந்த அவரோட ஃபீலும் சரி, அவரோட பேட் லிஃப்டும் சரி, அவரோட அவரோட பைசப்ஸ் அவரோட ஷோல்டரோட பவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஐ கிவ் த ஹோல் திங் டு த ஃபர்ஸ்ட் கை. என்னோட இதுவும் தெரியாது இவங்க ரெண்டு பேருக்கும். காதல் கொண்டேன் தனுஷ்க்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிருக்காரு அரவிந்த். தேங்க்யூ ஆட்டிடியூட் அரவிந்த். ரைட், நெக்ஸ்ட் கேட்டுருவோம். ஸ்ரீ சந்தோஷ், யாரு ஓட்டு? ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. திவ்யா சாரி, நம்ம பிரபுனேஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணாரு. சாயிஷ்டவனும் நல்லா பண்ணாரு. ஆல்ரெடி வந்து நம்ம பிரசன்னா வந்து அவருக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா, பஞ்ச் பரமசிவம், விரேந்தர் சிவாக நிறைய பேர் கொடுத்துருக்காரு. இவ்வளவு பேரும் கொடுத்து நான் அவர் ஆனர் பண்ணலன்னா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாய் ஸ்ரவன்க்கு தான் என்னோட ஓட்டு. அண்ட் தமன், உங்ககிட்ட நான் அப்புறமா தனியா பேசணும்னு நினைக்கிறேன். சாய் ஸ்ரவனோட பேட்டை பார்த்தே அவருக்கு ஒரு தம்பி இருக்காருன்னு சொல்லிட்டீங்க, அவரை பார்த்தே அவர் ஃபாஸ்ட் போலர்னு சொல்லிட்டீங்க, பல விஷயம் நீங்க வந்து டைசெக்ட் பண்றீங்க எப்படின்னு. சந்தோஷ் சாய் ஸ்ரவனுக்கு ஓட்டு போட்டிருக்காரு. 2-1 லீட்ல பிரபுனேஷ் இருக்காரு. கேட்டுருவோம் சிம்பிளிசிட்டி செந்தில், எங்க இருந்தாலும் மேடைக்கு வருங்க. வந்துட்டேன் அஸ்வின். இது ரொம்ப டஃப்பான காலா தான் இருக்கு எனக்கும். ஸோ நான் இதுல பாத்தீங்கன்னா பிரபுனேஷ் வந்து அவ ஆடும் போது பாத்தீங்கன்னா பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில ஏம் பண்ணாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷவன் பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க ஒரு டெய்லோட லைன்ல வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே அது ஒரு ஏம் மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டுமே சிம்பிளான ஒரு டெக்னிக்கு, அதனால வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனால 1-1 தான் நான் போலான்னு இருக்கேன். ரெண்டு ஓட்டையும் கூரையை பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்குற மாதிரி பிரிச்சிருக்காரு. சாய் சவனுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காரு. 3-2 லீட்ல பிரபுனேஷ் போயிருக்காரு. ஃபைனலா கேட்டுருவோம் டெக்னிக் ஸ்ரீனி, டைசெக்ட் பண்ணி சொல்லுங்க யார் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஒரு நம்ம சீஃப் கெஸ்ட் தமிழோட அப்சர்வேஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஒரு ஒரு பேட்டிங் ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கும் போலர் ஆடுறதுக்கும் அவரோட லாங்குவேஜ் கிளீனா வந்து சொல்லிட்டாரு. என்னதான் வந்து ஒரு விஷயத்த பண்ணா கூட அந்த அந்த டெக்னிக் அந்த ஸ்டைல் ஆஃப் அ பேட்ஸ்மேன் அண்ட் அ போலர் பாத்தீங்கன்னா பிரபுனேஷ் வந்து எல்லாமே ஒரு ஒரு பேட்ஸ்மேனுக்குரிய ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்குரிய டெக்னிக் எல்லாமே ப்ராப்பர்லி அந்த ஃப்ரண்ட் கீழே வர்றது ரொம்ப நல்லா இருந்தது. சாய்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எல்போ மூவ்மெண்டே கிடையாது. ஹி ஜஸ்ட் லிஃப்ட் த பேக் க்ளோஸ் வித் த பாட்டம் மேன். அது இந்த ஸ்ட்ரைட் டிரைவுக்கு ஓகேவா இருக்கலாம், பட் இட் கேனாட் பி இட் கேனாட் பி குட் ஃபார் ஆல் தி ஷாட்ஸ். ஸோ உண்மை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் நல்லா மூவ் ஆகணும், அந்த ரிசீவிங் அது உள்ள நல்லா போகும்போது தான் யுவர் ஷோல்டர் டிப் அண்ட் யுவர் ஹெட் வில் பி ஃபார்வர்ட் அண்ட் உள்ள வெளியில வரும்போது தான் அது நல்ல ஷாட்டாக வரும். ஸோ
ஆல் ஆஸ்பெக்ட் எல்லா ஷாட்டையும் அவர் எப்படி ஆடுவார் பாத்தீங்கன்னா பிரபுதேஷ் வில் டு ஃபார் பெட்டர் இந்த ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது ஐ வுட் லைக் டு கிவ் டு பிரபுதேஷ் பிரபுனேஷ் 4-2 லீட்ல போயிருக்காரு பிரபுனேஷ் குவாலிஃபை ஆயிட்டீங்க வைல்ட் கார்டுல சாய் சவனை போடலாமா இல்ல அவரும் குவாலிஃபை ஆவாரா பிரசனா என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சூஸ் பிட்வீன் போத் பட் நான் என்ன பார்த்தேன்னா இப்ப இந்த காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நோ ஹவ் ஃபார் அதர் கை இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த காதல் கொண்டேன் தனுஷ் வந்து ஐ ஃபீல் தட் இஸ் வே அஹெட் ஆஃப் எவ்ரி திங் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் with a convincing manner adhe maari the second guy pathina nariya vandu positives na kudutha paakkaradhukku sevak mari aagudhu and the professionalism of having a mr of bat where he compared him to the likes of de villiers and kohli so there are a lot of positives we've been taking about there is no hard feelings at all being exiting of the tournament that's how it goes well done to the boy who is going through kadal kondi kadal kadal kondiya illaya theriyadhu ini cricket ah kondu adutha round ku poirga sai seven bad luck And congratulations, Prabhu, and see you in the next round. Thank you so much. Thank you, sir.